Hello everyone, welcome to my channel. In this video, we will see how to make a taste of paneer noodles. If you want to subscribe to our channel, please subscribe to our channel. Subscribe. In this video, paneer noodles, I have 200 grams of paneer noodles. Cut the pieces and then heat the pan. And then heat pan. And then add a spoon of butter. Cut the paneer. Put golden brown color. Medium flame. Toast the separate வெச்சுக்கலாம் ஓகே இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு என்னலாம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தேவை அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஹக்கா நூடுல்ஸ் தான் எடுத்துர்க்கேன் அது ஒரு 200 கிராம்ஸ் அதுக்கு அப்புறம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வெச்சிருக்க அந்த பன்னீர் ஒரு பிளேட் அதுக்கு அப்புறம் கேரட் பீன்ஸ் கேப்சிகம் அண்ட் தென் கிரீன் chili onion பெருசா இருந்தா ஒன்னு போதும் அதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் தென் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலா அது வந்து ஒரு பாக்கெட் 50 கிராம்ஸ் இருக்கும் இது அது எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு panல வாட்டர் நான் ஊத்திட்டு அதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய்யும் அண்ட் தென் உப்பும் போட்டுட்டு இந்த நூடுல்ஸை நம்ம வேக வைக்கலாம் எண்ணெய் எதுக்காக நம்ம ஊத்துறோனா இந்த நூடுல்ஸ் வந்து ஒண்ணத்தோட ஒண்ணு ஒட்டி வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியிலேயே வந்துட்டு ஒரு ஸ்பூன் oil உம் விடுறோம் சோ இந்த நூடுல்ஸ் வந்துட்டு ஒரு 5 minutes போல நம்ம வந்துட்டு மூடி வச்சு வேக வச்சிரலாம் So, இந்த நூடுல்ஸ் வந்து வெந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பண்ணனும்னா அதல இருந்து அந்த தண்ணியை எடுத்துட்டு ஒரு கோல்ட் வாட்டர் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அந்த தண்ணியை வந்து அந்த நூடுல்ஸ் குள்ள ஊத்தி அது ஒரு வாட்டி நீங்க வாஷ் பண்ணி எடுத்துட்டீங்கனா நூடுல்ஸ் வந்து ஒண்ணத்தோட ஒண்ணு ஒட்டாம வரும் அவ்வளவுதாங்க இந்த நூடுல்ஸ் இப்ப வெந்திருச்சு அதை செப்பரேட் பண்ணிரலாம் திரும்ப அதே panல நான் வந்து என்ன பண்றேன் 2 ஸ்பூன் oil விட்டுட்டு நல்லா குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் இஞ்சியும் பூண்டும் இப்ப ஆட் பண்ணிரேன் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அது நல்லா வதக்கிட்டு அது கூடவே நான் பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிருக்கேன் அது இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க and then அதுக்கு அப்புறம் ஒரு onion சின்ன onionஆ இருந்தா ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ்னா ஒன்னு போதும் அதையும் விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கனதுக்கு அப்புறமேட்டு நாம என்ன பண்ண போறோனா இது கூட நான் நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ் கேரட் பீன்ஸ் அண்ட் தென் கேப்சிகம் இது கூட நீங்க கேபேஜ் இருந்தால ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா ஓகே ஆப்ஷனலா விட்டுறலாம் இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு இது குக்க ஆகற அளவுக்கு நம்ம மூடி வச்சு வேக வச்சிரலாம் ஒரு 6 minutes போல போதும் இது இது குக்க ஆறதுக்கு சோ அதை நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சா அது ஒரு 6 நிமிஷம் போல கொஞ்சம் மீடியம் फ्लेம்ல வெச்சு அது வெந்துரும் அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் மசாலாவை இப்போ இது கூட ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா mix பண்ணிக்கோங்க mix பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்றோம் இது கூட இப்போ நம்ம குக்க பண்ணி வச்சிருக்க அந்த நூடுல்ஸையும் நம்ம இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிரலாம் நூடுல்ஸ் போட்டு ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த வெஜிடபிள்ஸும் இந்த நூடுல்ஸும் ஒண்ணத்தோட நல்லா mix ஆகற அளவுக்கு நல்லா அத வந்துட்டு கலரி விட்டுருங்க So, we will add vegetables and flavor in the noodles. Now, we will noodles and vegetables in the grind stage. We will add a soya sauce to a spoon. That will mix. So, இது வந்து நல்லா கலர்னதுக்கு அப்புறம் அதோட फ्लेवर எல்லாமே ஒன்னத்தோட mix ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் நான் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க அந்த பன்னீரை வந்து லாஸ்டா ஆட் பண்ணா போதும் ஏனா ஆல்ரெடி இந்த பன்னீர் வந்துட்டு குக்க ஆனதா சோ லாஸ்டா ஆட் பண்ணிட்டு அதையும் இந்த நூடுல்ஸோட நல்லா mix பண்ணி விட்டீங்கனா அவ்வளவுதாங்க நம்ம பன்னீர் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு இவ்வளவுதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स கூட எல்லாம் இத ஷேர் பண்ணுங்க மறக்காம மகா கீசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू பை பை நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன்